ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபி மோட். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற எதுவுமே வந்து கருகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம பேலீஃப் எடுத்துருக்கோம், அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கடுத்து 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் பொடியாக பட்டையை உடச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா பொரிஞ்சு வரட்டும், வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் வெங்காயம், 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் வந்து குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக நான் வந்து 4 வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ 1/4 கிலோக்கு 4 வெங்காயம் தாராளமாக போடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கினோன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதில் நான் வந்து 1/2 ஸ்பூன் சால்ட் இப்போ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். சால்ட் போடும்போது உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். ஸோ அதனால் சால்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கருவேப்பிலை, 1 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 3 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து தயிர் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். 3 தக்காளி போடுறேன். கொஞ்சம் நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு சீக்கிரம் வதங்கினோன்னா ஒரு 5 நிமிஷம் தட்டு பிளேட் போட்டு கூட மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1 இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கின ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள் எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுது. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும். இந்த சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நம்ம இதில் வந்து தேவையான மிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்க வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை காரம் கம்மியாக வேணும்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் மிளகா, 2 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். இப்போ சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் இந்த குழம்புக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சீரகத்தூள் கண்டிப்பாக 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது, அதனால் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நல்லா அதில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
விட்டுட்டு இப்போ நான் தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஒரு 4 ஸ்பூன் தயிர் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தயிர் ஆட் பண்ண கிணத்துலேயே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம் சிக்கன் வேகிறதுக்காக. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சிங்கனாலும் 20 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். ஸோ நான் இப்போ 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிக்கன் வேகணும், நம்மளுக்கு குழம்பும் வேணும் இல்லையா. அதனால் 2 இல்லை 3 டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும். அந்த டைமில் நம்ம குழம்பு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த குழம்பு செய்யும்போது உங்களுக்கு வீடே நல்ல ஸ்மெல்ல இருக்கும், நல்ல ஸ்மெல் வரும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குழம்பு கொதிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலாவும் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சதும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஆச்சி பிராண்ட் நல்லாயிருக்கும், ஆச்சி சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலா வாசனை போகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க குழம்பு. இப்போ குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுமே மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். எட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ கருவேப்பிலை மட்டும் நான் தூவிருக்கேன். இப்போ குழம்பு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சிக்கன் பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெசிபி மோட்.